இன்று நாம் அனுபவிக்கும் அனைத்து தொழில்நுட்பங்களும் பிரம்மாண்டங்களும் உழைக்கும் மக்களின் உதிரத்தாலும் வியர்வையாலும் உருவாக்கப்பட்டவை. இந்த உண்மையை தர்க்க ரீதியான தரவுகளுடன் உறுதி செய்த கார்ல் மார்க்ஸின் 200வது பிறந்த நாள் இன்று. மனிதகுல வளர்ச்சி போக்கில் வரலாற்று திருப்பத்தை உருவாக்கிய தலைவர்களில் முதன்மையானவர் கார்ல் மார்க்ஸ். இன்று உலகமெங்கும் வியாபித்திருக்கும் கம்யூனிச இயக்கங்களுக்கான தத்துவ பின்புலத்தை உருவாக்கி கொடுத்த மார்க்ஸ் ஜெர்மனியில் பிறந்தார். 1818 ஒரு யூத குடும்பத்தில் பிறந்த மார்க்ஸ் படிப்பு முடிந்ததும் ஒரு பத்திரிகையில் வேலைக்கு சேர்ந்தார். வாழ்நாள் முழுவதும் உழைத்துக் கொண்டே இருக்கும் தொழிலாளர்கள் அதற்கான முழு பயனையும் அடைய முடியாததற்கான காரணத்தை ஆராய்ந்தார். இதற்கு விடையாக அமைந்ததே கம்யூனிச தத்துவம். மார்க்சின் எழுத்துக்கள் அரசாங்கத்தை ஆத்திரமூட்டியது. அவர் நாடு கடத்தப்பட்டார். எனினும் மானுட விடுதலை சிந்தனையை அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை. குடும்பத்தை வறுமை வாட்டியது. என் குழந்தை பிறக்கும்போது அதற்கு தொட்டில் இல்லை, என் குழந்தை இறக்கும்போது அதற்கு சவப்பெட்டி வாங்க காசில்லை என்று மார்க்சின் மனைவி ஜென்னி சொல்லும் அளவிற்கு கொடிய வறுமை அவர்களை வாட்டியது. இருப்பினும் தனது ஊற்ற நண்பர் ஏங்கல்ஸின் உதவியுடன் தான் முன்வைத்த தத்துவத்தை அறிவியல் பூர்வமாக விளக்கும் மூலதனம் என்ற நூலை மார்க்ஸ் எழுதினார். மார்க்சின் கம்யூனிச தத்துவம் உலகத்தை ஒரு சூறாவளியைப் போல ஆட்டி படைத்தது. மார்க்சிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ரஷ்யாவில் புரட்சியை நிகழ்த்தினார் லெனின். உலகில் முதல் முறையாக உழைக்கும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த அதிசயத்தை ரஷ்யாவில் மார்க்சியம் நடத்தி காட்டியது. இதன் பிறகு சீனாவில் மார்க்சிய புரட்சியின் மூலம் பாட்டாளி வர்க்க ஆட்சியை நிறுவினார் மாவோ. சோசியலிசம் என்பது அடைய முடியாத வெறும் கனவு அல்ல, அது ஓர் அறிவியல் தத்துவம் என்பதை மார்க்ஸ் நிரூபித்து காட்டியதன் விளைவாக இன்று மார்க்சியம் மனிதகுல விடுதலைக்கான தத்துவமாக நிலை பெற்றுள்ளது.